يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய சூழலில் எமது முஸ்லிம் சகோதரர்கள் பீதிக்கும் பயத்துக்கும் கவலைக்கும் யோசனைக்கும் இடையிலே இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா ஒரு மூமின் இப்படியான நேரத்திலே எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை பற்றி அல் குர்ஆனிலே நமக்கு கற்றுத்தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும்போது, ஒமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹுவை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நிவாரணையை கொடுப்பான். எந்தொரு முஸ்லிமுக்கும் ஒரு கவலை ஒரு பீதி வரக்கூடிய நேரத்திலே அவன் அல்லாஹுடைய தக்குவா என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹுடைய பயத்தை அவன் முன்னிறுத்தி கொள்வான். யார் அல்லாஹ்வை பயந்து பாவங்களை விட்டு தூரமாகி அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் அவனுக்கு நிவாரணையை வழங்குகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீனா நஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் சபர் என்று சொல்லப்படக்கூடிய பொறுமையை கொண்டும் சலா தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் என்று சொல்கிறான். இனி உண்மையாக ஒரு மனிதனை இப்படியான நிலைகளிலே பாதுகாக்கக்கூடியது தொழுகை, திக்ரு, இஸ்திஃபார், துஆ என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஒரு மனிதனுக்கு நிம்மதி வர வேண்டுமென்றால் அல்லாஹுவை திக்ரு செய்யக்கூடியவனாக, அல்லாஹுவை யாஃபிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹுவை நினைவு கூர்வதன் மூலமாக உள்ளங்கள் சாந்தி அடைகின்றன, அமைதி பெறுகின்றன என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான துஆக்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு கவலைகள் பீதி இப்படியான நிலைமைகள் ஏற்படும் போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான துஆக்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியானுக்கு கவலை துக்கங்கள் ஏற்படும் போது பின்வரும் துஆவை அவன் ஓதிவிட்டான் என்றால் அல்லாஹ் அவனுடைய கவலைகளை துக்கங்களை பயத்தை நீக்கிவிடுவான். ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே அவனுக்கு மூன்று அம்சங்கள் ஏற்படுகின்றன. அதாவது
சென்ற காலத்தை பற்றி ஒரு மனிதன் கவலை கொள்வான். அதை பற்றி சில வேளை யோசிப்பான். இழந்ததை பற்றி, ஏற்பட்ட துன்பங்களை பற்றி ஒரு மனிதன் யோசிப்பான். அதேபோல் தற்காலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கவலையான துக்கமான நிலைமைகளை பற்றியும் ஒரு மனிதன் கவலை கொள்கிறான், யோசனை கொள்கிறான். அதேபோல் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போவது என்று சொல்லி மனிதன் பயந்து கொண்டிருக்கிறான், அதை பற்றி யோசிச்சு கொண்டிருக்கிறான். இந்த மூன்று அம்சங்களுக்கும் அரபு வார்த்தையிலே மூன்று பெயர்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, ஒரு மனிதனுக்கு ஏற்படுவது ஹுசுன், கவலை, சென்ற காலத்தை வைத்து யோசிப்பது, கவலை கொள்வது. அதேபோல் ஒரு மனிதனுக்கு ஹம் என்று சொல்லப்படக்கூடிய எதிர்காலத்தை பற்றி ஒரு யோசனை, கவலை ஏற்படும். அதேபோல் அல் ஹம் என்று சொல்லப்படக்கூடிய தற்காலத்தில் என்ன நடக்கும் என்ற ஒரு யோசனை. இப்படியான மூணு பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகின்றது. ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கவலைகள் ஒன்றோ கம்மு, அது தற்காலத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது ஹுசுன், அது சென்ற காலத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது ஹம்மு, வரக்கூடிய எதிர்காலத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். இந்த மூணை பற்றியும் மனிதன் யோசிக்கிறான், கவலை அடைகிறான், இதை பற்றி பீதி கொள்கிறான். இப்படியா மனிதனுக்கு அவனுடைய மனோநிலைகள் மாறி மாறி, அவனுடைய நிலைமைகள் மாறுகின்றன. அவன் மனதிலே சக்தியற்றவனாக, பலவீனமானாக அவன் மாறிவிடுகிறான். இவைகளை யோசிப்பதின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த துஆக்களில் ஒன்று, ஒரு முக்கியமான துஆ, நாங்கள் எல்லோரும் பாடமிட வேண்டிய ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அப்துக வபுனு அப்திக வபுனு அமதிக், இறைவா நான் உனது அடியானாக இருக்கிறேன், வபுனு அப்திக உனது அடிமையுடைய மகனாக இருக்கிறேன், வபுனு அமதிக உனது அடிமை பெண்ணுடைய மகனாக இருக்கிறேன், எமது பலவீனத்தை ஏற்றுக்கொள்வது. யா அல்லாஹ், உன்னுடைய முன்னிலையிலே நான் ஒரு அடிமையாகத்தான் இருக்கிறேன், நான் யாரும் பெரிய ஆள் அல்ல, உனக்கு முன்னிலையிலே நான் ஒரு அடியானாக, ஒரு அடிமையுடைய மகனாக, ஒரு அடிமை பெண்ணுடைய மகனாக இருக்கிறேன். நாசியத்தி பியதிக், எனது முன்னேற்றிரோமம் உனது கையிலே தான் இருக்கின்றது, என்ற பொறுப்புகளை எல்லாம் பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய நீயாகத்தான் இருக்கிறாய், என்னை நேர்வழிப்படுத்துவதும் அல்லது வழிகெடுப்பதும் உனது கையிலே தான் இருக்கின்றது, என் மனதிலே சந்தோஷத்தை ஏற்படுத்துவதும் என் மனதிலே கவலையை ஏற்படுத்துவதும் உனது கையிலே தான் இருக்கின்றது. நாசியத்தி பியதி மாதிம் ஃபிய ஹுக்முக், யா அல்லாஹ், உனது தீர்ப்பு என்னிலே செல்லுபடியாக கூடியது, உனது தீர்ப்பு என்னிலே செல்லுபடியாகக்கூடியது. நீ எதை கலா கதிரிலே எழுதி வைத்திருக்கிறாயோ அது நடக்கக்கூடியது. அதிலுன் ஃபிய கலாவுக், நீ எனக்கு எதை தீர்ப்பு செய்து வைத்திருக்கிறாயோ அது நீதமானது. எனக்கு நலவை ஏற்பாடு செஞ்சாலும், கெடுதி ஏற்பாடு செஞ்சாலும், துக்கம் வந்தாலும், சந்தோஷம் வந்தாலும், அது உனது நீதமான தீர்ப்பு. அஸ்அலுக பிகுல்லிஸ்மின் ஹுவலக சம்மைத்த பிஹி நஃப்ஸக், யா அல்லாஹ், உனக்கு நீ என்ன பெயர்களையெல்லாம் வைத்திருக்கிறாயோ அந்த பெயர்கள் அனைத்தை கொண்டும் உன்னிடத்திலே கேட்கிறேன். உனக்கு என்னென்ன பெயர்கள் இருக்கின்றனவோ, அஸ்மா சிஃபாத்துகள் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹுக்குரிய பெயர்கள், பண்புகள், இந்த எந்த பெயர்களையெல்லாம் நீ உனக்கு வைத்திருக்கின்றாயோ இந்த பெயர்கள் அனைத்தை கொண்டும் நான் உன்னிடத்திலே கேட்குறேன். இந்த அல்லாஹுடைய பெயர்களிலே, பண்புகளிலே 99 திருநாமங்களை நாங்கள் படித்திருக்கிறோம். இதை தவிர அல்லாஹு தாலா மறைத்திருக்கக்கூடிய, அல்லாஹுக்கு மாத்திரம் தெரிந்த பெயர்கள் நிறைய இருக்கின்றன. எனவே எந்த பெயர்களையெல்லாம் நீ வைத்திருக்கிறாயோ, பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், அஃபூ,
அதே போன்று மனிதனுக்கு மனிதனுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவன், கவலையை ஏற்படுத்தக்கூடியவன், மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடியவன், மனிதனுக்கு தீமை செய்யக்கூடியவன், மனிதனுடைய ரிஸ்கை விஸ்தீர்ணமாக்கக்கூடியவன், ரிஸ்கை நெருக்கடியாக்கக்கூடியவன், இப்படியாக நிறைய பண்புகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அதிலே ஒன்று ஜப்பார். ஜப்பார் என்றால் அடக்கி ஆளக்கூடியவன் என்று ஒரு அர்த்தம் சொல்லலாம். அல்லது ஜபுர் என்றால் நிறைக்கக்கூடியவன், குறைகளை நிரப்பக்கூடியவன். மனிதனுக்கு கவலைகள் ஏற்படும் போது, மனிதனுக்கு அதாவது துக்கங்கள் ஏற்படும் போது அவைகளை நிரப்பி மனதிலே சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியவன் என்றும் அதுக்கு அர்த்தம் சொல்லலாம். இப்படியாக பல பேர்களை அல்லாஹு தஆலா சுமந்திருக்கிறான். இந்த நீ என்ன பேர்களை எல்லாம் நீ உனக்கு வைத்திருக்கிறாயோ அந்த பேர்கள் அனைத்தை கொண்டும் உன்னிடத்திலே கேட்கிறேன். ஓ அன்சல் தஹூஃபி கிதாபிக், உனது வேத நூலே எதை நீ இறக்கியிருக்கின்றாயோ அந்த பேர்களை கொண்டு கேட்கிறேன். ஓ அல்லம் தஹு அஹதம் மின் ஹல்கி, உன படைப்பினங்களில் யாருக்காவது நீ படித்து கொடுத்திருக்கின்றாயே அந்த பேர்களை கொண்டு நினத்திலே கேட்கிறேன். அவிஸ்த சர்தபிஹி ஃபி இல்மில் கைப், இந்த மறைவான அறிவிலே எந்த பேர்களெல்லாம் நீ உனக்கு தேர்வு செய்து மறைத்து வைத்திருக்கின்றாயோ அப்படியான பேர்கள் அனைத்தை கொண்டும் உன்னிடத்திலே கேட்கிறேன். எதை கேட்கின்றேன்? அன் தஜ் அலல் குர்ஆன் அல் அதீம ரபி அகல்பி, யா அல்லா, இந்த குர்ஆனை எனது உள்ளத்துடைய வசந்தமாக சந்தோஷமாக ஆக்கும்படி கேட்கிறேன். இந்த குர்ஆனை ஓதக்கூடிய உள்ளமாக, இந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய உள்ளமாக இந்த உள்ளத்தை ஆக்குமாறு கேட்கிறேன். இந்த குர்ஆன் மூலமாக எனது உள்ளம் சந்தோஷமடைய வேண்டும். எனவே குர்ஆனை ஓதக்கூடியவனாக நாம் மாற வேண்டும். எனவே எனது கல்புக்கு சந்தோஷமானதாக இந்த குர்ஆனை ஆக்கிவிடு. வனூர சதுரி, எனது உள்ளத்தை உள்ளத்துக்குரிய ஒளியாக இந்த குர்ஆனை ஆக்கிவிடு. வஜிலா ஹுஸ்னி வஹம்மி, எனது கவலைகளை துக்கங்களை நீக்கக்கூடிய ஒன்றாக இந்த குர்ஆனை ஆக்கிவிடு என்ற ஒரு துஆவை மனிதன் கேட்டுவிட்டான் என்றால் இல்லா அதுஹபல்லாஹு ஹம்மஹு வஹம்ம, அவனுடைய கவலைகளை துக்கங்களை அல்லாஹு தஆலா நீக்கி வ அப்தலஹு ஃபரஜன், அதுக்கு பதிலாக அல்லாஹ் நிவாரணையை கொடுத்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது முக்கியமான ஒரு துவா. நாங்கள் இப்படியான சந்தர்ப்பத்தில் பாடமிட்டு ஓத வேண்டிய துவா. அல்லாஹும்ம இன்னி அபுதுக வபுனு அபதிக வபுனு அமதிக நாசியதி பியதிக் மாதும் ஃபிய ஹுக்முக் அதலும் ஃபிய கலாஉக் அஸ்அலுக பிகுல் இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக் ஓ அன்ஸல்தஹு ஃபி கிதாபிக் ஓ அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக் அவ் இஸ்தஸர்த பிஹி ஃபி இல்மி அல்கைபி இந்தக் அன் தஜ்அல் அல் குர்ஆன ரபீ கல்பி வ நூர சத்ரி வ ஜிலா ஹுஸ்னி வ ஹம்மி. இந்த துஆவை ஓதினான்றால் அல்லாஹு தஆலா அவனுடைய கவலைகளை போக்கி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது ஒரு முக்கியமான துஆ. இதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது ஓதக்கூடிய ஒரு துவா, துவா உல் கர்ப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு துவா. இதில் இந்த துவாவை நாங்கள் அதிகமானவர்கள் பாடமிட்டிருப்போம். லா இலாஹ இல்லல்லாஹுல் அதீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அதீம், லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்பு சமாவாதி ஒரபுல் அர்தி ஒரபுல் அர்ஷில் கரீம். இது பல ரிவாயத்துகளிலே வித்தியாசமாகவும் வந்திருக்குது. இது புகாரியில் வரக்கூடிய ஒரு ரிவாயத். லா இலாஹ இல்லல்லாஹுல் அதீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்புல் அர்ஷில் அதீம், லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்பு சமாவாதி ஒரபுல் அர்லி ஒரபுல் அர்ஷில் கரீம். இந்த துஆவை, இந்த திக்ர ஒரு மனிதன் அதிகமாக ஓதும்போது அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா சந்தோஷத்தை ஏற்படுத்துவான். இந்த துஆவுக்கு பேரே துஆ உல் கர்ப். அடுத்ததாக இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையான நேரங்களில் அல்லது பீதியான நேரங்களில் ஓதின துஆக்களில் இன்னொன்று அல்லாஹும்ம ரஹ்மதக அர்ஜூ ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன்
வாஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ் லா இலாஹ இல்லா அந்த். அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜு, இறைவா உனது ரஹ்மத்தை நான் ஆசை வைக்கிறேன், உனது கருணையை நான் உன்னிடத்தில் ஆதரவு வைக்கிறேன். ஃபலா தகில் நீ இலா நப்சி தர்ஃபத்தாயின், கண் சிமிட்டக்கூடிய அளவாவது ஏண்ட நப்சிம்பால் என்னை சாட்டிவிடாதே, என்னை விஷயங்கள் அனைத்தையும் பொறுப்பெடுத்து விடு, எனவே என்னை எனக்கு பொறுப்பு சாட்டி விடாதே, எனவே நீயே என்னை பொறுப்பெடுத்து விடு. ஃபலா தகில் நீ இலா நப்சி தர்ஃபத்தாயின் வாஸ்லிஹ்லி ஷஅனி, யா அல்லாஹ் என் கர்மங்கள் அனைத்தையும் சீராக்கிவிடு. ஷஅனி குல்ல லா இல்லாஹ இல்லா, உன்னை தவிர வணங்கி வழிபடுவதற்கு வேறு யாரும் இல்லை, வணங்கி வழிபட தகுதியான ரப்பு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று அந்த இஹ்லாஸை தௌஹீதை வலியுறுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியிருக்கிறார். இதே போல் இன்னொரு ஹதீஸ்லே வரக்கூடிய, புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக்கு பிஹி ஷைஆ, அல்லாஹு ரப்பி எனது ரப்பு அல்லாஹ், லா உஷ்ரிக்கு பிஹி ஷைஆ, அவனுக்கு யாதொன்றையும் நான் இணை வைக்க மாட்டேன் என்ற துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்திருக்கிறார். இதே போல் கவலையான நேரத்தில் ஓதப்பட வேண்டிய முக்கியமான துஆக்கள் ஒன்று, ஹஸ்புனல்லாஹு வநிஅமல் வக்கீல், இதை பல முறை ஓதலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே போடப்பட்ட போது அவர்கள் ஓதிய துஆ இந்த துஆ, ஹஸ்புனல்லாஹு வநிஅமல் வக்கீல், அல்ல ஹஸ்பி அல்லாஹு வநிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹ் அல்லாவே எனக்கு போதுமானவன், வநிஅமல் வக்கீல் பொறுப்பு சாட்டப்பட்டவரில் சிறந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்ற அர்த்தமுள்ள அந்த துஆவை ரசூலுல்லாஹ் ஓதி வந்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே இந்த வசனத்தை சொல்கிறான், இன்னல்லதீன, அதாவது காஃபிர்கள் வந்து இந்த மூமின்களை பயமுறுத்துவதற்காக வேண்டி, இன்னாஸ கத் ஜமஊ லகும் ஃபஹ்ஷௌஹும், காஃபிர்கள் படை திரட்டி இருக்கிறார்கள், எனவே பயந்து கோங்கன்னு சொல்லி மூமின்களுடைய உள்ளத்தில் பீதிய திடுக்கத்தை பயத்தை உருவாக்கினான். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதின துஆ, ஹஸ்புனல்லாஹு வநிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வநிஅமல் வக்கீல் என்ற துஆவை ஓதியதின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் என்ற செய்தியை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று அன்பார்ந்த இஸ்லாமிய சௌர்லே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய இன்னொரு துஆ, முசீபத்துகள் ஏற்படும் போது, அல்லாஹும்ம ஜுர்னி ஃபி முசீபத்தி வஹ்லுஃப் லி ஹைரம் மின்ஹா, யாருக்கு ஒரு முசீபத் ஏற்படும் போது, ஒரு ஆபத் ஏற்படும் போது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற துஆவை ஓதிவிட்டு, அல்லாஹும்ம ஜுர்னி ஃபி முசீபத்தி, யா அல்லாஹ் எனக்கு வந்த முசீபத் ஆஃபத்தில் எனக்கு கூலி தருவாயாக, வஹ்லுஃப்லி ஹைரம் மின்ஹா, இதை விட சிறந்ததொன்று எனக்கு தந்துவிடு, ஏதோ வியாபாரத்தில் நஷ்டம் பெய்த்து அல்ல வியாபாரத்தில் ஏதோ ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டார்கள், அல்லாஹும்ம ஜுர்னி ஃபி முசீபத்தி, என் முசீபத்தில் யா அல்லாஹ் எனக்கு கூலி தான். எனவே ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், நஷ்டங்கள், கவலைகள், காயங்கள், இப்படி மனிதனுக்கு எதுதான் ஏற்பட்டாலும் ஒரு மனிதனுடைய காலில் தைக்கக்கூடிய ஒரு முள்ளாக இருந்தாலும் இது அனைத்துக்கும் அல்லாஹு தஆலா பதிலாக பாவ மன்னிப்பை வைத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு ஒரு கவலை ஏற்படுது, ஒரு துன்பம் ஏற்படுது, ஒரு கஷ்டம் ஏற்படுது, ஒரு நோய் ஏற்படுது, அல்லது ஒரு ஏதோ ஒன்று ஏற்பட்டு என்றால், இதால் மனுஷன் கவலைப்படுறான், அவனுடைய சந்தோஷத்தை இழக்கிறான் என்றால், அல்லாஹு தஆலா அதை ஒரு சவாபாக வைத்திருக்கிறான், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இவைகளை வைத்திருக்கிறான். எனவே ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய முசீபத்து ஆபத் என்பதை நாங்கள் கவலையாகவே யோசிக்கக்கூடாது. அந்த கவலை வந்து அவனுக்கு நாளைக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது,
அவனுடைய மறுமையில் பாவங்களை மன்னிக்க கூடியது என்ற ஒரு சந்தோஷத்தை ரசூலுல்லாஹ் சொன்னான். எனவே நாங்கள் கவலைகள் வரும்போது லஅல்ல ஃபீ ஹைர், அதில் ஒரு நலவு இருக்கலாம், அல்லாஹு தஆலா அதில் ஏதோ ஒன்றை நலவை வைத்திருப்பான் என்று நாங்கள் சொல்லுவோம். இதுதான் ஒரு மூமினுடைய பண்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மூமினுடைய விஷயத்தை பார்க்கும்போது அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய கர்மத்தை பார்க்கும்போது ஆச்சரியமாயிக்குது. இன்ன சாபத்து சர்ராஹு சக்கர, அவனுக்கு நன்மை ஏற்பட்டால் நயம் ஏற்பட்டால் அல்லாஹுக்கு சுக்குர் செய்கிறான், அவனுக்கு கவலையான ஒன்று ஏற்பட்டால் அல்லாஹுக்காக வேண்டி அவன் பொறுமை செய்கிறான். இந்த ரெண்டு நிலையிலும் அல்லாஹ் ஒரு மூமினுக்கு ஹைரை வைத்திருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இந்த துஆவை ஓதும்போது அல்லாஹும்மா அஜுர்னி ஃபி முசீபத்தி வஹ்லுஃப்லி ஹைரம் மின்ஹா என்ற துஆக்களை ஓதும்போது அல்லாஹ் சிறந்ததை கொடுக்கிறான். இந்த நோய்கள் கவலைகள் ஏற்படும் போதும் அதற்கு பாவ மன்னிப்பை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். இதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துஆக்களில் இன்னொன்று, அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா ஃபி துன்யா வல் ஆஹிரா, யா அல்லாஹ் இந்த துன்யாவிலையும் ஆஹிராவிலையும் ஆஃபியத்தை கேட்குறேன். ஆஃபியத்தென்றால் சுகத்தை கேட்குறேன் என்று சொல்லலாம், அல்லது சந்தோஷத்தை கேட்குறேன் என்று சொல்லலாம், ஆஃபத்துகள் இல்லாத ஒரு நிலைமையை உன்னிடத்திலே கேட்குறேன். அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்கல் அஃவா வல் ஆஃபியத்தை ஃபி தீனி வ துன்யாய், என்ன மார்க்க விஷயத்திலையும் என்ன துன்யாவுடைய விஷயத்திலையும் மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் நான் கேட்கின்றேன். அல்லாஹுமஸ்துர் அவுராதி வ ஆமிர் ரௌஆதி, யா அல்லாஹ் என்ன குறைகளை மறைத்துவிடு. வ ஆமின் ரௌஆதி, என்ன திடுக்கத்தை பயத்தை பீதிய இல்லாமலாக்கி ஒரு பாதுகாப்பை எனக்கு உருவாக்கிவிடு. அல்லாஹும்மா ஹஃபல்னி மின் பைனி யதை, யா அல்லாஹ் எனக்கு முன்னாலும் வ மின் ஹல்ஃபி எனக்கு பின்னாலும், வ அன் யமீனி வலதாலும், வ அன் ஷிமாலி இடது பக்கத்தாலும், வ மின் ஃபௌகி எனக்கு மேலாலும் எனக்கு பாதுகாப்பை தந்துவிடு, எனது எல்லா திசைகளாலும் எனக்கு பாதுகாப்பை தந்துவிடு. வாழூது பியாதமாத்திக்கு அன்னுகுத்தால மின் தகத்தி, எனக்கு கீழால் எனக்கு தெரியாமல் எனக்கு எதிராக திட்டங்கள் தீட்டப்படுவதை விட்டும் நான் உண்டத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். இதே போல் நபிமார்களுடைய துஆக்கள்லே அதிகமான துஆக்கள் இப்படியான கவலையான நேரங்களில் திருக்கமான நேரங்களில் ஓதுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியிருக்கிறார்கள், அதே போல் ஏனைய நபிமார்கள் ஓதியிருக்கிறார்கள். அதில் முக்கியமான ஒன்று நபியுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ, லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஜாலிமீன், லா இலாஹ இல்லா அந்த், லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக, யா அல்லாஹ் உன்னை நான் துதிக்கிறேன், சுபஹானக லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஜாலிமீன், யா அல்லாஹ் நான் ஒரு பாவியாக மாறிவிட்டேன், நான் ஒரு அநியாயகாரனாக இருக்கிறேன் அல்லது பாவியாக இருக்கிறேன், எனது பாவத்தை மன்னித்துவிடு, நான் உன்னை துதிக்கிறேன் என்ற அந்த துஆவை நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓதியிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான இப்படியான சந்தர்ப்பங்களில் ஓத வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு திக்ர். இதே போல் இன்னொரு துஆவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். எதிரிகளுடைய பயம் ஏற்படும் போது, அல்லாஹும்மா இன்னா நஜ்அலுக ஃபி நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம், யா அல்லாஹ் அவங்களோட சதிகளை அவங்களிலேயே ஆக்கிவிடு, வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம் அவங்களோட கெடுதிகளை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு என்ற ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியிருக்கிறார்கள். நபி யஅகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ஒரு துஆ, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறுகிறான், அல்லாஹும்மா இன்னி அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ்,
யா அல்லாஹ், எனது கவலை எனது துக்கம் அனைத்தையும் நான் அல்லாஹ்வின் பாலே முறையிடுகிறேன். இன்னமா அஷ்கு பஸ்ஸி வஹுஸ்னி இலல்லாஹ், என் கவலை துக்கங்கள் அனைத்தையும் நான் உன்னிடத்திலேயே என்ன செய்கிறேன், பொறுப்பு சாட்டுகிறேன் என்ற ஒரு துஆவை நபி யஅகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதின அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். இதே போன்று அல்லாஹும்மா லா ஸஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு ஸஹ்ல வ அந்த தஜ்அலுல் ஹஸ்ன இதா ஷிஅத ஸஹ்ல, யா அல்லாஹ் நீதான் அல்லாஹும்மா லா ஸஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு ஸஹ்ல, நீ எதை லேசாக்கிக்காயோ அதுதான் லேசானது. நீதான் நீ நாடினால் கஷ்டத்தை கூட லேசாக்கக்கூடிய, எனவே எமது கஷ்டங்களை லேசாக்கித்தான் சொல்லக்கூடிய ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியிருக்கிறார். இதே போல் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ஒரு துஆவை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், கால ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி, யா அல்லாஹ் எனது நெஞ்சை எனது உள்ளத்தை விரிவுபடுத்திவிடு, சந்தோஷத்தை உண்டாக்கிவிடு, வயஸ்ஸிர்லி அம்ரி எனது கர்மங்களை லேசாக்கிவிடு என்ற ஒரு துஆவை அல்லாஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதாக அல் குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எமக்கு இப்படியான பீதியான சூழல்கள் ஏற்படும் போது நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கூடுதலாக நெருங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஒரு மனிதனுக்கு சோதனைகளை ஏற்படுத்துவது சில வேளை அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக. ஏதோ மனிதர்கள் அல்லாஹ்விட்டும் தூரமாய்கொண்டு செல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் இப்படியான சோதனைகளை ஏற்பாடு செய்கிறான், அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் லஅல்லஹும் யத்தலர்ரவுன், அவர்கள் கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே மீள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் இப்படியான ஏற்பாடுகளை செய்கிறான். எனவே நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் பிழைகள் இருந்தால் அவைகளை திருத்தி அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையுள்ள தொடர்புகளை சீராக்கி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனைகள் புரிவதோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன துஆக்களை நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த துஆக்களை பாடமிட்டு ஓதுவதோடு நாங்கள் வேற என்ன உலகத்தில் எங்களுக்கு என்ன ஏற்பாடுகளை செய்ய முடியுமோ அப்படியான ஏற்பாடுகளோடு தான் நாங்கள் இந்த இப்படியான நிலைமைகளை நாங்கள் சமாளிக்க வேண்டும், முகம் கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆனிலிருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய சுன்னாலிருந்தும் நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இப்படியான ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய இலங்கை முஸ்லீம்களும் தான், ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் தான் விடிவை கொடுத்து அல்லாஹ் சந்தோஷத்தையும் அவர்களுக்கு நிம்மதியான ஒரு சூழலையும் உருவாக்கி அல்லாஹு தஆலா அவர்களுடைய முஸ்லீம்களுடைய காரியங்களை ஒழுங்கான முறையிலே செய்து கொள்வதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வஆஹிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த.